சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மகா சிவராத்திரிக்கான பதிவு. மகா சிவராத்திரி 11/3/2001 அன்னைக்கு மகா சிவராத்திரி. அன்றைய தினம் நம்மளுடைய சிந்திங்க நைன் யூடியூப் சேனலில் நேரலை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அன்றைய தினம் நேரலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நான்கு கால பூஜைகளும் உங்களுக்கு நேரலையாக கிடைக்கும். சரி, இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்றது யார் யாரெல்லாம் கடைபிடிக்கலாம்? எல்லாரும் கடைபிடிக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து முடியாது, அதாவது வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்கள விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கர்ப்பஸ்திரீகள் விரதம் இருந்தாலும் பலன் கிடைக்காது. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அதனால் நீங்கள் பட்டினி கிடந்து இன்னொரு உயிரையும் பட்டினி போடுறீங்க. அதனால் கர்ப்பஸ்திரீகள் நிச்சயமாக விரதம் அப்படின்றத மேற்கொள்ளக்கூடாது. இந்த விரதம் மட்டுமில்லை, எந்த விரதமும் கர்ப்பஸ்திரீகளுக்கு கிடையாது. ஸோ கர்ப்பிணிகள் விரதம் அப்படின்றது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கர்ப்பம் அப்படின்றது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் விரதம் கடைபிடித்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. சரி, அதே மாதிரி விரத காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னம்மா? விரதம் சொல்லிட்டு உணவுகள் சொல்கிறீங்க, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வருமே. தண்ணி சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். தாராளமாக தண்ணி குடிக்கலாம், எந்த கட்டுப்பாடுகளும் இந்த தண்ணீருக்கு கிடையாது. தண்ணீர் தோஷமற்றது, அதனால் தண்ணீர் தாராளமாக குடிக்கலாம். அந்த தண்ணீர் கூட நாம் விரத காலத்தில் குடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளால் விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அதனால் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். இல்லைனா உடல் வறட்சி ஆகிடும், உள் உறுப்புகள் அப்படின்றது சோர்ந்து போயிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிக்கும், குடலெல்லாம் வந்து சிறுத்து போயிடும். அதனால் அந்த தண்ணீர் அப்படின்றத குடிக்கலாம். நிறைய பேருக்கு பழங்களாவது சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். தாராளமாக புளிப்பில்லாத பழங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி விரத காலத்தில் பால் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கக்கூடாது. பால் அப்படின்றது அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே சமைக்கப்பட்ட ஒரு உணவு. அதனால் பால் அப்படின்றது விரதத்துக்கு ஒத்து வராது. சரி, இப்போது இந்த விரத காலம் அப்படின்றது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நான்கு காலம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த எந்த காலம் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி நான் நான்கு காலத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு காலத்துக்கும் எந்த கடவுளை நாம் நினச்சிக்கணும், எந்த மூர்த்தத்தை நாம் நினச்சிக்கணும், அந்த காலத்துக்கான நிவேதனம் என்ன, அந்த காலத்துக்கான அபிஷேகம் என்ன, இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்குமா? நாங்கள் வீட்டில் எளிமையாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு பூஜை முறையை சொல்லுங்கள் அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதாவது நான் வந்து இந்த நேரத்துக்கு இந்த பூஜை, இந்த நேரத்துக்கு இந்த அலங்காரம், இந்த நேரத்துக்கு இந்த வஸ்திரம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதே தான் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டில் இந்த மலர்கள் எல்லாம் கிடைக்கல, இந்த பழங்கள் எல்லாம் கிடைக்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு சுத்தமான தண்ணீரும் வில்வமும் இருந்தால் போதும். உண்மை அதுதான். அதே மாதிரி நிவேதனத்துக்கு அரிசியும் வெல்லமும் இருந்தாலும் போதும். அவ்வளோ எளிமையான ஒரு முறையில் நாம் இந்த சிவராத்திரி அப்படின்றத வழிபாடு பண்ணலாம். சரி, இப்போது இந்த நான்கு காலங்கள் எப்போ தொடங்குது? அதாவது நான்கு காலங்கள், நான்கு கால பூஜை அப்படின்றது தான் விசேஷம் இல்லைங்களா? இந்த நான்கு காலங்கள் அப்படின்றது எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரம்குள்ளே இந்த காலம் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 12ஆம் தேதி காலை 6 மணி வரை இந்த நான்கு காலங்கள் உள்ளடக்கிய நேரம். 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்குகின்ற முதல் காலம், முதல் ஜாமம் அப்படின்றது 12ஆம் தேதி மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இந்த ஜாமங்கள் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த நேரத்திலேருந்து எந்த நேரம் வரைக்கும் முதல் ஜாமம், எந்த நேரத்திலேருந்து எந்த நேரம் இரண்டாவது ஜாமம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த ஜாமம் காலம் எல்லாம் ஒன்று தான். நாம் தான் வந்து நாலு கால பூஜை அப்படின்னு சொல்கிறோம். பழங்காலத்துலலாம் முதல் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நான்கு காலங்கள் அப்படின்னும் போது என்னென்ன நேரம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது முதல் காலத்துக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் தேதி இரவு 7:30 மணி முதல் முதல் ஜாமம் அப்படின்றது தொடங்குது.
அந்த நேரத்துலேருந்து நீங்கள் முதல் ஜாம பூஜைக்கான ஏற்பாடுகள், முதல் ஜாம பூஜைக்கான அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் இதையெல்லாம் நீங்கள் தொடங்கலாம். இப்போது இரண்டாவது ஜாமம், அதாவது இரண்டாவது காலம் அப்படின்னும் போது, அந்த நேரம் அப்படின்னும் போது இரவு 10:30 தொடங்குது. அதாவது 11ஆம் தேதி 3வது மாதம் 10:30 இரண்டாவது காலம் அப்படின்றது தொடங்குது. இந்த இரண்டாவது காலம் அப்படின்னும் போது அதற்குரிய பூஜைகள், அதற்குரிய வழிபாடுகள், அதற்குரிய வஸ்திரம், அதற்குரிய நிவேதனம் இதையெல்லாம் நீங்கள் இந்த இரண்டாவது காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 3வது காலம் அப்படின்னும் போது 11/3/2021 நள்ளிரவு 12 மூன்றாவது ஜாமம், 3வது காலம் அப்படின்றது தொடங்குது. 3வது கால பூஜை அப்படின்றது நள்ளிரவு 12 தொடங்குது, சரிங்களா? இப்போது கடைசி காலமான 4வது கால பூஜை எத்தனை மணிக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் தேதி 3வது மாதம் காலை 4:30 முதல் 6 இந்த 4வது கால பூஜை அப்படின்றது நிறைவுக்கு வந்துடணும். இதுதான் 4 காலங்கள், அதாவது 4 ஜாமங்கள் இதுதான், சரிங்களா? இப்போ இந்த பட்டியல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பட்டியல் பிரகாரம் இப்போ முதல் ஜாமம், இரண்டாவது ஜாமம் இது தொடங்கக்கூடிய நேரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த ஜாமத்தினுடைய கடைசி நேரம் என்ன, அதாவது அந்த ஜாமம் எந்த நேரத்துக்குள்ளே முடியுது, நாம் எந்த நேரத்துக்குள்ளே அந்த பூஜைகளை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது முதல் ஜாமம் சொல்லப்பட்டிருக்கிற 11ஆம் தேதி 3வது மாதம் மாலை 7:30 முதல் ஜாமம் தொடங்குது இல்லையா? அந்த முதல் ஜாம பூஜை 7:30 தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால், இரண்டாவது ஜாமம் தொடங்கக்கூடிய அந்த 10:30 இருக்குது பார்த்தீங்களா, அதற்குள்ள முதல் ஜாம பூஜைகளை நீங்கள் முடிச்சிடணும். அந்த நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் இந்த அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் இதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இரண்டாவது ஜாமம் தொடங்குறதுக்குள்ளே முதல் ஜாம பூஜைகள் அப்படின்றது நிறைவுக்கு வந்துடணும். இதுதான் வந்து நாம் இந்த காலங்களை பிரித்து பூஜை அப்படின்றத செய்யக்கூடிய ஒரு முறை, சரிங்களா? இப்போது நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக இந்த பூஜையை தொடங்கிறது செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலையில் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. வாசலில் கோலம் போட்டுடுங்க. மஞ்சள் குங்குமம் எலுமிச்சையில் தடவிட்டு ஒவ்வொரு பக்கமும் வச்சுடுங்க. தோரணம் கட்டிடுங்க. உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையில் நிச்சயமாக எல்லா சுவாமி படங்களுக்கும் அன்னைக்கு புதுசாக தொடச்சிட்டு சந்தனம், குங்குமம், மஞ்சள் குங்குமம் இதை வச்சுடுங்க. அதே மாதிரி மூர்த்தங்களுக்கும், அதாவது விக்கிரகங்களுக்கும் கூட அன்றைய தினம் நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மஞ்சள் குங்குமம், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுடுங்க. மங்கள பொருட்கள், வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அருகம்புல் சாத்திடுங்க. அதே மாதிரி பஞ்சபத்திர பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் கஸ்தூரி மஞ்சள், வாசனை மலர்கள் போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து அடிப்படையான விஷயங்கள். அது இல்லாமல் விளக்குகள், காமாட்சி அம்மா விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் அதை ஏற்றிக்குங்க. அதே மாதிரி அகல் விளக்கு கட்டாயம் ஏற்றிக்கணும். இது வந்து அடிப்படை தான், சரிங்களா? இப்போது உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருந்தாலும் சரி, பெரிய சைஸில் சிவலிங்கம் இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகமே பண்ணலை அப்படின்னு சொன்னாலும், வருடத்தில் ஒரு முறையாவது சிவலிங்கங்களுக்கு நிச்சயமாக அபிஷேகம் அப்படின்றத செஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, மூர்த்தங்கள் உலரக்கூடாது, காயக்கூடாது. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த அபிஷேகங்கள் அப்படின்றத நாம் மூர்த்தங்களுக்கு பண்ணணும். பாபா விக்கிரகமோ அல்லது முருகன் விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்த நாளில் நாம் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் அப்படின்னா பால், தயிர், பன்னீர் இப்படி நீங்கள் பண்ணுற வழக்கம் இருந்தாலும் பண்ணலாம். இல்லைம்மா, நான் வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் தான் பண்ணுறேன், அதுவும் சிறப்பான நாளில் ஒரு அபிஷேகம் தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஒன்றுமே வேண்டாம், சுத்தமான தண்ணீரில் மஞ்சள் கலந்து அதை கூட நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி அன்றைய தினம் சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அபிஷேகம் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். அது நான் சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணியில் மஞ்சள் கலந்து அபிஷேகம் பண்ணலாம். அது இல்லை, பால், தயிர், தேன் இதெல்லாம் உங்களுக்கு வழக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக பித்தளை தட்டு அல்லது வெள்ளித்தட்டு, அதுவும் இல்லையா எவர் சில்வர் தட்டு தான் இருக்குதுன்னா அதில் வாழையில் வச்சுட்டு அதில் உங்களுடைய சிவலிங்கம் அல்லது மூர்த்தங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் அப்படின்றத பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலத்துக்குமே அபிஷேகம் பண்ணணுமா? உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு காலத்துக்கும் பண்ணலாம். இல்லை, என்னால் ஏதாவது ஒரு காலத்துக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது, உங்களுக்கு எந்த காலத்துக்கு ஏற்புடையதாக இருக்கோ நேரம்,
உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் உங்கள் கூட முழிச்சிட்ருக்கணும், கண் விழிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண் விழித்து விரதம் இருந்து இந்த பூஜைகள்லாம் செய்றீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு எந்த கால பூஜை வசதியோ அந்த கால பூஜை நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த காலத்தில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எந்த கால பூஜை உங்களுக்கு சுலபமாக இருக்கும், இந்த காலத்தில் பூஜை பண்ணால் எந்த தொந்தரவும் இல்லாமல் என்னால் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கால பூஜை நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அன்றைய தினம் நிவேதனம், அர்ச்சனைக்கு பூக்கள், அந்த பழங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இத்தனை வகைகள் இருக்கணுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு மூர்த்தங்கள் இருக்குது, விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். மூன்று இலைகள், மூன்று இதழ்கள் இருக்கக்கூடிய வில்வம், பிரிக்காமல் இருக்கணும் அந்த வில்வம், அதை வந்து நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு மலர்கள் கிடைக்குது அப்படின்னாலும் பயன்படுத்திக்கலாம். மலர்கள் கிடைக்கல, எனக்கு வில்வம் தான் இருக்குது அப்படின்றவங்க அந்த வில்வத்தையே நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். வேறு எந்த மலர்களும் இல்லை அப்படின்னாலும் கவலை இல்லை. சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமான தண்ணீரும் வில்வமும் தான். அதனால் வில்வத்தாலேயே கூட நீங்கள் நான்கு காலமும் கூட நீங்கள் பூஜை அப்படின்றத பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அம்மா நான் கொஞ்சம் தான் வில்வம் வாங்கினேன், அதை முதல் காலத்துக்கு நான் பூஜை பண்ணிட்டேன், இப்போ இரண்டாவது காலத்துக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ அந்த வில்வம் எனக்கு பழசாயிடுச்சு, கவலைப்படாதீங்க. வில்வத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, முதல் காலத்துக்கு நீங்கள் வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த வில்வத்தை மறுபடியும் எடுத்து அலம்பிட்டு இரண்டாவது காலத்துக்கு நீங்கள் மறுபடியும் அதே வில்வத்தை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பானது இது, இதில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. வில்வத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு இருக்குது. வில்வம் நல்ல பச்சையாக இருந்தது, உலராமல் இருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னா முதல் காலத்துக்கு செஞ்ச வில்வம் அர்ச்சனை பண்ணிங்க இல்லையா, அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட வில்வத்தையே இரண்டாவது காலத்துக்கு மறுபடியும் ஒரு முறை அலம்பிட்டு அதே வில்வத்தை மீண்டும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப சிறப்பானது, தவறு கிடையாது இது, சரிங்களா? இப்படி நீங்கள் அர்ச்சனை அப்படின்றத பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான்கு காலத்துக்கும் என்னால் நிவேதனம் அப்படின்றத பண்ண முடியாதுமா, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். நான்கு காலத்துக்கும் தனித்தனியாக உங்களால் நிவேதனம் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் முடிஞ்சது பால் நிவேதனம் கொடுக்கலாம், வெல்லம், பச்சரிசி இரண்டும் சேர்த்து ஒன்றாக பிடிச்சு நிவேதனமாக வைக்கலாம். கல்கண்டு, தேன், பாதாம், முந்திரி, ஏலக்காய், இப்படி உங்களுக்கு எது இருக்குதோ, சக்கரை, உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் நிவேதனத்துக்கு வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏம்மா நீங்கள் இந்த எள்ளோகரை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் சொன்னீங்களேம்மா, பால் பாயசம் இதெல்லாம் சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். இதெல்லாம் வசதி இருக்கிறவங்க, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கலாம். என்னால் முடியாதுமா, நான் ஏதோ பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கே சரியாக போயிடும், நான் நிவேதனம் செஞ்சுட்டு இருந்தால் நேரம் ஆகிடுமே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், சரிங்களா? உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னும்போது நீங்கள் நிவேதனம் வகை வகையாக செய்யலாம். இல்லாத பட்சத்தில் நீங்களே தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னும்போது எல்லா ஏற்பாடுகளும் தனியாக கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் பூஜைக்கு உட்காந்துருங்க. நிவேதனம் அப்படின்றது உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி நிவேதனம் அப்படின்றது இந்த உலர்ந்த பழங்கள், நாட்டு சக்கரை, கல்கண்டு, வெறும் சக்கரை, இது மாதிரி கூட நீங்கள் நிவேதனம் அப்படின்றத வச்சுக்கலாம். நான்கு காலத்துக்குமே ஒரு பிடி பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெல்லம், இரண்டையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு, அதாவது பச்சரிசி, வெறுமன பச்சரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு ஒரு உருண்டை வச்சுட்டு நீங்கள் பூஜை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம், தொடங்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பழங்கள் இருந்தாலும் ஒரு ஆப்பிள், மாதுளை, இப்படி பழங்கள் கூட நீங்கள் நிவேதனத்துக்கு வைக்கலாம், சிறப்பு தான். இந்த காலத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானுக்குரிய ஸ்லோகங்கள் தெரியும் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். அதை விட நீங்கள் தவறாக நீங்கள் உச்சரிக்கிறத காட்டிலும் நீங்கள் அந்த ஸ்லோகங்களை ஓட விட்டுட்டு அந்த ஸ்லோகங்களை மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு வில்வ இலையாக, அதாவது வில்வ இலை மூன்று இதழ்களுடைய வில்வ இலையை நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அதுவே போதும். இல்லையா பஞ்சாட்சர மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டே கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எதையுமே சத்தமாக சொல்லாதீங்க, நம சிவாய சிவாய நம, இதை வந்து சத்தமாக சொல்லாமல் மனசுக்குள்ளவே சொல்லிட்டு நீங்கள் அர்ச்சனை அப்படின்றத பண்ணலாம். இல்லை அன்றைய தினம் நீங்கள் சிவபுராணம் அப்படின்றத பண்ணலாம். பூஜையை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, இன்னும் இரண்டாவது கால பூஜையை தொடங்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் இந்த சிவபுராணம்
மொத்தமே அது 51 பகுதிகளாக தான் இருக்கும். ஒரு ஒரு பகுதியிலுமே 10-13 பாடல்கள் அப்படின்றது தொகுப்பாக இருக்கும். நீங்கள் அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பாடல் முடியுமோ அதை நீங்கள் படிக்கலாம். இல்லையா, வரிசையாக நீங்கள் படிச்சுட்டே வாங்க, எந்த அளவுக்கு முடியுதோ அதை நீங்கள் படித்தா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படியாவது படிக்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக படிங்க. 10 லைன் படித்தாலும் அதை மனசில் நல்லா பதிய வச்சுட்டு படிங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போது அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கு, சாலகிரமக்கள், பயன்படுத்தாத ருத்ராட்சம், பூஜையில் வைக்காத இந்த மூர்த்தங்கள் இதெல்லாம் இருக்குது, பீரோவில் வச்சுருக்கேன், இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, அது அத்தனையுமே அன்றைக்கி உங்களுடைய பூஜை அறைக்கு வந்துடட்டும். ஏன்னா ருத்ராட்சம், சங்கு, சாலகிரமக்கள், இந்த மூர்த்தங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே பூஜையில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அன்றைய ஒரு தினம் நீங்கள் பூஜையில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது அடுத்த வருஷம் சிவராத்திரி வரைக்கும் அந்த சக்தி அப்படின்றது அந்த விக்கிரகங்களுக்குள்ளே, அந்த ருத்ராட்சத்துக்குள்ளே இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் வந்து இந்த ருத்ராட்சம் மாலை அப்படின்றத போட்டிருக்கேன். இது வந்து நான் தீட்சை வாங்கின சமயத்தில், அதாவது சமய தீட்சை வாங்கின அந்த நேரத்தில் எனக்காக தரப்பட்டது இந்த ருத்ராட்சம் மாலை. இது மாதிரி தீட்சை வாங்காதவங்க கூட ருத்ராட்சம் மாலை அப்படின்றத போட்டிருப்பீங்க. போடலாமா? தாராளமாக போடலாம், தவறில்லை. இப்போது நம்ம வீட்டில் பயன்படுத்தாத ருத்ராட்சங்கள் இருக்கும், பயன்படுத்தாத ஸ்படிகங்கள் இருக்கும். இது மாலைகளாக இருக்கலாம், அல்லது வெறுமனை மணிகளாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் பூஜையில் வைக்கப்படாத, நம்ம வீட்டில் பூஜை அறை நிறைய விக்கிரகங்கள் இருக்குது, அதனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விக்கிரகங்கள் உங்களுடைய பூஜை அறையிலேருந்து உங்களுடைய பீரோவில் கூட இருக்கலாம். அப்படியான விக்கிரகங்களை கூட இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜையில் வச்சு நீங்கள் இந்த அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் இதையெல்லாம் செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அந்த விக்கிரகங்களை மீண்டும் உங்களுடைய பழைய இடத்துலையே பீரோலேயே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்களுக்கு உருவேற்றப்பட்ட அந்த மந்திரங்கள், அந்த சக்திகள் அப்படின்றது இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும், அடுத்த சிவராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால் பயன்படுத்தாத மூர்த்தங்களை கூட இந்த முறை பூஜையில் வச்சு பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி மாலைகள், ருத்ராட்ச மாலைகள், ஸ்படிக மாலைகள், துளசி மாலைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை பயன்படுத்தாமல் அப்படியே இருக்குது, ருத்ராட்சங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கினேன், இப்படி எப்படி இருந்தாலும் சரி, இந்த ருத்ராட்ச மாலைகள், ருத்ராட்சங்கள், ஸ்படிக மாலைகள், ஸ்படிகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அதை அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சங்கள், ஸ்படிக மாலைகள் அதை எல்லாத்தையுமே இந்த முறை பூஜையில் வச்சுடுங்க. எப்படி வைக்கணும்? சுத்தமான தண்ணியில் ஒரு முறை அலம்பி எடுத்துட்டு அதற்கு பிறகு காய்ச்சாத பாலில் ஒரு முறை முக்கி எடுத்துட்டு மீண்டும் சுத்தமான தண்ணியில் அலம்பி எடுத்துட்டு அதற்கு பிறகு அதை வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சுவாமி படங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை சாத்திட்டு அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை நான் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னும்போது அதை அப்படியே எடுத்து உங்களுடைய பீரோவில் கூட வச்சுக்கலாம். அந்த சக்தி அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ருத்ராட்ச மாலைகள் போட்டிருக்கீங்க, அதற்கு இன்னும் கூட சக்தி கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஒரு காலத்துக்கும், 4 காலங்கள் இல்லையா, அந்த ஒரு ஒரு காலத்துக்குமே இந்த ருத்ராட்ச மாலை அப்படின்றத உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இடது கையில் வச்சுட்டு வலது கையை இப்படி மூடுங்க. இதுதான் முறை. இப்படி மூடிட்டு உங்களுக்கு வாங்கியவர்களாக இருந்தால் உங்களுக்கு மந்திரம் உபதேசம் செய்யப்பட்டிருக்கும், அந்த மந்திரத்தை 108 முறை மனசு நினச்சிக்கோங்க. இல்லை நான் தீட்சையில் எடுக்கலை, நான் சும்மா தான் பூஜை பண்ணுறேன், சும்மா தான் நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க நம சிவாய அல்லது சிவாய நம இதை வந்து நீங்கள் 108 முறை மனசு நினச்சிட்டு அதற்கு பிறகு அந்த ருத்ராட்ச மாலையை உங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் அல்லது விக்கிரகங்களுக்கு போட்டுட்டு அதற்கு பிறகு அதை நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உருவேற்றப்பட்ட அந்த சக்தி அப்படின்றது வீடு முழுக்க நல்ல அதிர்வலையை தரும். உங்களுக்கு நீங்கள் அந்த மாலையை போட்டுக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக நீங்கள் உணருவீங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய தீய சக்திகள், உங்களை நோக்கி வரக்கூடிய தீய எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும். சிவபெருமானே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மந்திர உச்சாரணம் செஞ்சு அந்த ஜப மாலையை, மந்திரம் உருவேற்றப்பட்ட அந்த மாலையை சிவபெருமானுக்கோ அல்லது ஃபோட்டோக்கோ அல்லது விக்கிரகங்களுக்கோ மாலையை நீங்கள் போட்டுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். அது ருத்ராட்ச மாலையாக இருந்தாலும் சரி, ஸ்படிக மாலையாக இருந்தாலும் சரி, துளசி மாலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாலையாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்படி இந்த 4 கால பூஜைகள் அப்படின்றது 4 காலத்துக்கும் உங்களுக்கு நான் பிரித்து சொல்லியிருக்கேன். எல்லா காலத்துக்குமே இந்த அபிஷேக பொருட்கள் அத்தனையும் வேணும்,
அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் அத்தனையும் வேணும் அப்படின்றது கிடையாது. எல்லா காலத்துக்குமே ஒரு ஒரு விதமான நிவேதனம், மலர்கள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் மன திருப்தியோடு செய்யுங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால அலைஞ்சு திரிஞ்சு களைப்பாயிட்டு உங்களுக்கு பூஜையில் உட்காரும்போது ஒரு சோர்வு அப்படின்றது வந்துடக்கூடாது. உங்ககிட்ட எது இருக்கோ அதை மிக திருப்தியாக வச்சு செய்யுங்க, அதுதான் முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி இந்த நான்கு கால பூஜைகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு காலத்தில் நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த நான்கு கால பூஜையை செய்யும்பொழுது எவ்வளவு டென்ஷன் இருக்கும், அன்னைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், நாம் நினச்சது ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று, இப்படிலாம் வந்து இருக்கும். அதனால் நமக்குள்ள நம்ம அறியாமல் கோபம் அப்படின்றது வரும். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சட்டுன்னு கோபப்படுவோம். ஏய், நான் இதை வச்சு நான் எங்கே போட்டேன், நான் எங்கே தான் வில்வம் வச்சேன், எங்கே போச்சு அப்படின்னு கொஞ்சம் கோபம் பேசினாலும் கூட நாம் இருக்கக்கூடிய விரதங்கள், நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பலன் இல்லாமல் போகலாம். ஏதாவது ஒரு காலத்துக்கு மௌன விரதம் அப்படின்றத கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பு, சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிவலிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் அப்படின்றத உங்கள் விருப்பப்படி பண்ணலாம், சரிங்களா? சிவபெருமான் அபிஷேக பிரியர் தான், இருந்தாலும் மகாவிஷ்ணு பூஜித்த ஒரு காரணம் அவர் அலங்கார பிரியராகவும் நமக்கு காட்சி தருகிறார். அதனால் நீங்கள் அலங்காரங்கள் அப்படின்றத சிவலிங்கங்களுக்கும் பண்ணலாம், ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஃபோட்டோக்கும் நீங்கள் பண்ணலாம். அன்றைய தினம் நீங்கள் புதுசாக ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா மகாசிவராத்திரி அன்னைக்கு பூஜையில் வச்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்த தொடங்கிடலாம், சரிங்களா? சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் தானே வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிக்குது, அதனால் காலையிலேருந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரட்டை அடிக்கிறது, ஏலி கிண்டல் பேசுறது, வெளியிலெல்லாம் போயிட்டு வர்றது இதெல்லாம் இல்லாமல் அன்னைக்கு காலம்பறையே உங்களுடைய விரதம் அப்படின்றது மனசுக்குள்ளே தொடங்கிடணும். உங்களால் முடிஞ்சால் காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் தானம் பண்ணிட்டு வாங்க. இளநீரோ, தேங்காயோ, குங்குமமோ, மஞ்சளோ, சந்தனமோ, பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, கரும்பு சாறு, நாட்டு சக்கரை, எது முடியுமோ அது இல்லாமல் வாசனை பொருட்கள், ஜவ்வாது, கோரோசனை, புணுகு, அரகஜா, இப்படி எது உங்களால் முடியுமோ அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. அன்றைய தினம் நீங்கள் தானம் செய்கிறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்திலும் இருந்தும் உங்களுக்கு விடுதலை அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி நான்கு கால பூஜை அப்படின்னும் போது ஒரு காலம் தானே பூஜை செய்கிறோம், நமக்கு பலன் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும், தவறே கிடையாது. ஒரே ஒரு காலத்து கூட நீங்கள் பூஜை பண்ணலாம், தவறு கிடையாது. உங்களால் எந்த காலத்துக்கு முடியுதோ அந்த காலத்தில் நீங்கள் அந்த பூஜை அப்படின்றத செய்யுங்க, சரிங்களா? நாம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல் அப்படின்றது நியாயமானதாக இருக்கணும். எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்காம எனக்கு எது சரியோ அதை கொடு, எனக்கு எது நல்லதோ அதை செய் அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், சரிங்களா? மகாசிவராத்திரி அன்னைக்கு இந்த பூஜைக்கான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அதாவது நிவேதனம் அப்படின்னும்போது இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய், உடச்சக்கரை, சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிவேதனத்துக்கு வைக்கலாம். ஏன்னா பூஜை ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு உங்களால் நிவேதனம் அப்படின்றத தயார் பண்ண முடியாது. அதனால் நிவேதனம் அப்படின்றத இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு காலத்துக்கு மட்டும் பச்சரிசி சோறு வேக வச்சுட்டு குக்கரில் வைக்கக்கூடாது. பச்சரிசி சோறை வேக வச்சு சாதம் வடித்து அந்த சாதத்தில் ஒரே ஒரு துளி நெய் விட்டு அதை வந்து நிவேதனமாக வைங்க. இதை வந்து சுத்தன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிவேதனம் ரொம்பவும் சிறப்பானது. இதை நீங்கள் நான் என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் அதிகாலை, அதாவது மறுநாள் காலை 12 4:30 தொடங்குது பார்த்தீங்களா, நான்காவது காலம், அந்த நேரத்தில் இந்த சுத்த அன்னத்தை நான் வந்து நிவேதனமாக வைக்கிறது ஒரு வழக்கம். நீங்கள் அப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. இந்த நான்கு காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த சுத்த அன்னத்தை நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம், நெய் விட்டு வைக்கிறது அப்படின்றது விசேஷம், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.